ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளோட் சேனல். நாம இந்த வீடியோல பார்க்க போற AWS நியூ ஃபீச்சர் என்ன அப்படின்னா, IAM ஆக்சஸ் அனலைசர் அப்படின்ற நியூ ஃபீச்சர் பத்தி தான் பார்க்க போறோம், சரிங்களா? IAM-ல புதுசா வந்து ஆக்சஸ் அனலைசர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் ரீஇன்வென்ட்ல. அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம், சரிங்களா? வாங்க போகலாம். ஓகே, நார்மலா IAM டேஷ்போர்ட் போனீங்க அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு ஒரு சம் கேட்டகரி மட்டும் தான் இருக்கு. இப்ப வந்து ரெண்டா டிவைட் பண்ணிட்டாங்க, அதை ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், ஆக்சஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரிப்போர்ட் வந்து கிரெடென்ஷியல் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SCP உடையது, அதாவது AWS ஆர்கனைசேஷன் கீழே இருக்கக்கூடிய சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. அதில் வந்துட்டு ஆக்சஸ் அனலைசரை ஆட் பண்ணி ரெண்டா செக்ரேட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது யூசர் குரூப் ரோல்ஸ் பாலிசி ஐடென்டிஃபை ப்ரொவைடர் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு ஆக்சஸ் அனலைசர் வந்து நியூ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? ஆக்சஸ் அனலைசர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என் நம்பர் ஆஃப் நிறைய பாலிசி வந்துட்டு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய பாலிசி கிரியேட் பண்ணி நிறைய பர்மிஷன் நம்ம வந்துட்டு அதர் அக்கௌண்ட்டுக்கும் இல்லைன்னா பப்ளிக்கோ நம்ம வந்துட்டு ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி அதை வேலிடேட் பண்றது, ஒவ்வொரு முறையும் நம்ம வந்துட்டு மேனுவலாவோ எப்படி செக் பண்றது, வந்துட்டு எப்படி நம்ம செக்யூரிட்டி குரூப்ல நம்ம வந்துட்டு போர்ட் இந்த மாதிரி எனேபிள் ஓப்பன் பண்ணிடுறீங்க அப்படின்னா, நம்ம அதை ட்ரஸ்டட் அட்வைசர்ல கூட போய் பார்க்க முடியும், செக்யூரிட்டியில போய் பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு IAM-க்கான ஒரு ஸ்கேன் பண்றதுக்கான ஒரு அனலைசர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் அனலைசர் அப்படிங்கிறது, சரிங்களா? எப்படி நம்ம செக்யூரிட்டி குரூப்ல ட்ரஸ்ட் அட்வைசர் மூலியமா நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குமா இல்லையான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்த மணிக்கே போய் நம்மளால அதை மாடிஃபை பண்ண முடியும். சேம் திங் நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க வந்து என்ன நினைக்கணும், இங்க இன்னும் ரூல் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு அதுவே நீங்க டிஃபால்ட்டா ஓப்பன் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வந்துருவாங்க. அதுல வந்துட்டு 22 போட்டு ஓப்பன் வேல்டு கொடுத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. இங்க வந்து நீங்க கிரியேட் பண்ற ரூல் படி பார்த்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஏன்னா நம்ம மல்டிபிள் பப்ளிக்கோ கிராஸ் அக்கௌண்ட்டுக்கோ கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இது கீப் ஆன் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும் நம்மளுடைய பாலிசி, நம்ம ரிசோர்ஸ் எல்லாம். அந்த ரிசோர்ஸ் எல்லாம் எப்ப ஆக்சஸ் அந்த மாதிரி வெளியில ஏதாவது எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்போ வந்து என்ன உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க வந்துட்டு கீப் ஆன் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டே இருக்கும். உங்க அவுட் சைட் பப்ளிக்லோ இல்ல இந்த மாதிரி வந்துட்டு இதாகும் போது உங்களுக்கு வந்து உடனடியா என்ன ஆகும், டேக் ஆக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அலர்ட் வந்து உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் அனலைசர் கொண்டு வந்துருக்காங்க. நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்குது, ஃப்ரீ தான், நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு நேம் இது கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க வந்துட்டு நான் வந்து டெமோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட், இந்த அக்கௌண்ட்டுக்கான ஒரு ட்ரஸ்ட் டேக் வேணா டேக் கொடுத்துக்கலாம். தென் நீங்க வந்து கிரியேட் அனலைசர், ஒன் டைம் வந்து அனலைசர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா மல்டிபிள் ரூல் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆர்கே ரூல் அப்படின்னு அனலைசர் டீட்டெயில் வந்து நம்ம கிரியேட் பண்ண அனலைசருடைய இது கிரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டா வந்துடும். ஆர்கே ரூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் ரூல் கொடுத்துட்டு நீங்க என் நம்பர் ஆஃப் ரூல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ல தான் நீங்க சொல்லி ஆகணும் எந்த மாதிரியான ரிசோர்ஸ், ரிசோர்ஸ் டைப், அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரி எந்த ரூல்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோர்ஸ் ஐபி இதெல்லாம் நீங்க என்ன மாதிரிலாம் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க, இதுபடி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கீப் ஆன் வந்துட்டு ஒரு டெஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அலர்ட் வந்து உங்களுக்கு வருது. பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்டட் உங்களுக்கு வந்துட்டு சம் ரிசோர்ஸ் KMS கொடுத்துருக்காங்க, ஃபைண்டிங் ஐடி இந்த பர்டிகுலர் ஐடிக்கு வந்து ஆக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சஸ் லெவல் என்ன பர்மிஷன் கொடுத்துருந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாமே உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் ஆக்சஸ் என்ன மாதிரி அதுவும் கொடுப்பாங்க. நான் நார்மலாக IAM-னுடைய பாலிசியில் வரும் இல்லையா, கடைசியாக இந்த நம்ம நார்மலாக லீஸ்ட் ப்ரிவிலேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அதையும் தாண்டி வந்துட்டு நம்ம ஒரு ப்ரிவிலேஜ் ஒரு 10 பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படி நிறையா கொடுத்துருக்கீங்கன்னா அதுல அந்த பாலிசில எப்ப கடைசி அந்த யூசர் ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து யூசர்ல போனா பாப்பீங்க. சேம் திங் இந்த ஃபைண்டிங் வந்து என்ன பண்ணும், இந்த அனலைசர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆக்சஸ் எல்லாம் எப்ப பண்ணாங்க அப்படின்றதே உங்களுக்கு என்ன பண்ணும், லீவ் எடுத்து உங்களுக்கு வந்து காட்டும். உங்களுக்கு அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க கொடுக்குற ரூல் படி உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய இதெல்லாம் எக்ஸ்போஸ் ரிசோர்ஸ் எல்லாம் இருக்குதா, பப்ளிக் ஆக்சஸ் அண்ட் கிராஸ் அக்கௌண்ட்ல இருந்துட்டு ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா கரெக்டா இருக்குதா, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபைன் பண்ணி உங்களுக்குள்ள அலர்ட் வந்து அனலைசர்லயே உங்களுக்கு வந்து என்ன காமிச்சிடும் உங்களுக்கு வந்துட்டு, சரிங்களா? அதுதான் வந்து IAM-ல கொண்டு வந்திருக்கக்கூடிய IAM ஆக்சஸ் அனலைசர் அப்படின்றதோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதில் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பப்ளிக்ஸ் ஆர் ஃபார் பப்ளிக் ஆர் அக்ராஸ் அக்கௌண்ட் ஆக்சபிலிட்டி இதை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இதனால என்னன்னா நம்ம டைம் சேவ் ஆகும், ஒவ்வொரு முறையும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணுறது வந்துட்டு வீக்லி டேஸ் இதெல்லாம் செக் பண்ணுறத விட இது வந்துட்டு ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு கீப் ஆன் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மிஷனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மானிட்டர் ஹெல்ப்ஸ் டிஃபரெண்ட் பர்மிஷன், அந்த பர்மிஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் லீஸ்ட் ஆக்சஸ் எப்போ கடைசியாக வந்து ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டைம் ஸ்டாம்பையும் எனக்கு என்ன பண்ணும் அந்த டேட்டாவை எடுத்ததும் உங்களுக்கு வந்து கொடுக்கும், சரிங்களா? அதனால என்ன பண்ணால் அதை லீஸ்ட் ப்ரிவிலேஜ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணி பர்மிஷன் வந்து இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது உங்களுக்கு இதாகும். தென் ப்ரொவைட்ஸ் ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஆக்சஸ் இதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசைன், அதாவது உங்களுக்கு கீப் ஆனது வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதா உங்களுக்கு இது. ஒவ்வொரு முறை நீங்கள் எதுவும் ஆட்டோ நீங்கள் போய் மேனுவலாக எதுவுமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது,
ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் நடந்துகிட்டே இருக்கும். அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு காமன் டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டியிருக்கும். சரிங்களா, ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இது அது ரீசன்ட் இப்போ தான் ஸ்கேன் பண்ணிச்சு எவ்வளோ எவ்வளோ முன்னாடி பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே உங்கள் வீட்டில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி தான் ஐஏஎம்ல வந்து நியூவாக வந்துட்டு ஆக்சஸ் அனலைசர் கொண்டு வந்துருக்காங்க. நார்மலாக வந்து எஸ்3ல நிறைய இடத்துல இந்த அனலைசர் வந்து இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதில் ஐஏஎம்ல கொண்டு வந்து ஐஏஎம்ல இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம இன்னொரு ஏடபிள்யூஎஸ் உடைய இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஏடபிள்யூஎஸ் நியூ சர்வீஸ் ஆர் ஃபீச்சர் பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ, பாய்.